திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனே முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். ஒவ்வொரு நாளும் சார் உங்கள் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லக்கூடியது முதல்ல இறைவனுடைய நாமத்தோட, அதே மாதிரி முருகனுடைய நாமத்தோட ஆரம்பிச்சிருக்கேன். குழந்தை கூடவே சொல்கிறாங்க சார், வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூடவே அரோகரான்னு சொல்கிறேன். இது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது. இறைவனுடைய நாமத்தில் பெரியவங்களுக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நாட்கள் பற்றி தெரிந்துக்கிறது, அதே மாதிரி என்னுடைய ராசி பலன் எப்படி இருக்குது, எனக்கு இன்றைக்கி ராசி உகந்ததாக இருக்கா, இந்த ராசி ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முயற்சிங்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம மந்திரம் சொன்னோம்னா மாங்காய் கண்டிப்பாக விழுகாது, ஆனால் அதை பறிப்பதற்குண்டான முயற்சியும் இருந்து தீர்க்கமான மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். இதுதான் ப்ராக்டிக்கல். ஆக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் இதுக்கு ஃபேன்ஸாக இருக்கா, நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்காம அடுத்த விஷயம் பண்ணுறதில்ல சார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிறம் தான் நான் தினம் உடுத்துறேன். எனக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது சார். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டுனா வீட்டில் எழுதி வச்சுண்டு ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது உண்டு, அதுவும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவள் கிரக பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. உள்ளே போகும்பொழுது பார்த்துட்டேன்னா கலசம், அந்த செவுத்தில் அழகாக கலசம் வச்சுருக்கா, அதுலேயே பார்த்துட்டேன்னா ரெண்டு பக்கம் யானையை போட்டுண்டு வேல் வச்சுட்டு, அதே மாதிரி பார்த்துட்டுன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள்லாம் நடந்து எனக்கே பார்த்த உடனே என்னப்பா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சார் இது என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னா, தெரியலையே என்ன கண்டுபிடிங்க, நல்லா பாருங்கள் சார், தெரியலையேம்மா, கலசம் இருக்கிறது தெரியறது, வேல் இருக்கிறது தெரியறது. அந்த அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆன்மீக தகவலில் கலச வழிபாடு சொன்னீங்களா, ஆமாம் அது அதில் இருக்கா, ஆமாம் இருக்குது. வேல் பூஜையை பற்றி சொன்னேல, ஆமாம் சொன்னேன் அது அதில் இருக்கா, ஆமாம் இருக்குது. சூலத்தை பற்றி சொல்லலைன்னா திருசூலம், ஆமாம் சொன்னேன் அதில் அதில் இருக்கா, ஆமாம்மா இருக்குது. கஜலட்சுமி வழிபாடை பற்றி சொன்னேன், ஆமாம் சொன்னேன் அது அதில் இருக்கா, இருக்குது. இப்படி நம்ம ஆன்மீக தகவலில் என்னென்னென்னென்ன சொல்லியிருக்கோமோ அத்தனை விஷயத்தையும் கலவையாக கொண்டு வந்து அழகாக அதை ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி வீட்டில் முன்னாடி நுழையும் போது பண்ணி அதுக்கு கீழே பார்த்துட்டேன்னா ஒரு அழகாக ஒரு பாத்திரத்தில் புஷ்பங்களை போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா எனக்கே ஒரு அது பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மீக தகவலை ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டு அதை செய்கிறதாண்டு அவளுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் நிச்சயம் காரி வெற்றியாகும் அப்படின்றத வேண்டி இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 12/7/2019 ஸ்ரீ விகாரி வருடம் ஆணி மாதம் 27 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம். 7:09 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசி, நிறைய இடங்களில் மகாவிஷ்ணு ஆலயங்களில் சிறப்பான வழிபாடுகள் நடக்கிறதுண்டு. வீட்லேயும் மகாவிஷ்ணுடைய படத்தை வச்சுண்டு அழகாக புஷ்பத்தை போட்டு துளசியில் அர்ச்சனை பண்ணுறது மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு கோவர்தன விரதம், இந்த கோவர்தன விரதம் ரொம்ப விசேஷமான விரதம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவா கோவர்தனனுடைய கிருஷ்ணருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
அந்த முகுந்தனை பிரார்த்தனை பண்றதுல விட சந்தோஷம் உலகத்துல எதுவும் கிடையாது. பெருமாளை சதா காலம் வேண்டி 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 தபஸ் இருந்தவா இருக்கா. நாரத மகரிஷி சதா காலம் மகாவிஷ்ணுடைய நாராயண நாமத்தையே ஜபிப்பாராம். இந்த கோவர்தனனை பிரார்த்தனை பண்ண 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 எப்பேற்பட்ட துன்பங்களா இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவா. இன்பங்கள் கூடி வரும். வரம் தரக்கூடிய அருள் தரக்கூடிய நாராயண நாமத்துக்கு ஈடு என்ன இருக்குன்னு கேட்பார். அஷ்டாட்சரத்துக்கு அவ்வளவு பலன்கள் உண்டா? பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறவா, சிரமத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவாளுக்கு நாராயண நாமம் அவ்வளவு மகத்தத்துவத்தை கொடுக்குமா? அப்பேற்பட்ட அற்புதமான நாமத்துல நாராயண நாமம் உண்டு. அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்லுவா. 1008 நாமங்களை சுண்டு அவருக்கு லட்சோப லட்ச கோடி நாமங்கள் உண்டு. இருப்பினும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ பலன்கள் இருக்கும். தினம் காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மகாவிஷ்ணுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள். இருப்பினும் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கியமான முடிவுகள் தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம்னா பிரயாணம் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும். ரொம்ப சிரம காலங்களில் கூட பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் உண்டு. எதிர்த்து பேச வேண்டாம், மற்றவாளை பற்றி அறவே பேசுற வேண்டாம். இப்படி பேசும் பொழுது நீங்கள் சில நேரங்கள் தப்பாக சட்டுன்னு பேசிவிட்டேன்னா அந்த வார்த்தைகள் அப்படியே நின்றுடும். அதனால் அது பெருசாக நினைக்க வேண்டாம். உதாசீனப்படுத்தினவா அவளே உங்களை பத்தி புரிஞ்சுப்பா, உங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுப்பா. திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மன உறுதியோட ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு, சுந்தரானந்தர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள் போயிடும். ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சில காரியங்களை பண்ணி ஜெயிச்சுடுது. ஐஐடி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா, நாசாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவா, பெரிய ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கவா, டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கவா, தடையாக இருந்துருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு மாறிடும். முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்கும். கேட்டரிங் சம்பந்தமாக ஹோட்டல் வச்சுருக்குவா, வெளிநாட்டில் போய் நான் இன்னும் மேன்மைப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கா. வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. யுஎஸ்ல இருக்கிறவா கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணவாளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு வழி கிடைக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களுடைய அரவணைப்பு நிறையா இருக்கும். சில நேரம் எடை சம்பந்தமான பிரச்சனை, விட்டு கொடுக்காத பிரச்சனையெல்லாம் விட்டு கொடுத்துருவா. கணவன் மனைவி விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் மாறிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இத்தனை நாள் இருந்த தப்புகள், இவா மேல இருந்த தப்பு, அவா மேல இருந்த தப்பு, ரெண்டு பேரும் உணர்ந்து ஒற்றுமையாக சேர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். நம்மளால பேசாதிருந்தவா பேசுவா. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியே தரும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். 100 பேர் வேலைக்கு போனாலும் நம்ம அதில் செலக்ட் ஆகிடுவோம். காலேஜ் சம்பந்தமாக, ஸ்கூல் சம்பந்தமாக, இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய தினத்தில் பிறருடைய ஆலோசனை கேட்பல். நீங்கள் நினைச்சிருந்த காரியங்கள் அவளும் அப்படியே சொல்லுவா, அதை அப்படியே எக்ஸிக்யூஷன் பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி ஆடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கல்விக்குண்டான அதிபதி சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. சரஸ்வதி அம்பாள் வழிபாடு சகல ஞானத்தை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, வரவுகள் கூடிவு. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. எண்ணற்ற காரியங்களில்
ஒரு பத்து விஷயத்தை எடுத்துட்டு வச்சுட்டு ஐயோ எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு, நான் என்ன பண்றது என்ன பண்றது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல்வேறு யோசனை. ஏன்னா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா செயல்படுத்த முடியல. உடல் உபாதைகள் இருக்கும்போது அதுல கவனம் என்பது தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். என்னோட அம்மா சொன்னா, மனைவி சொன்னா, அதனால நான் இதை பண்ணலை, நேரத்துக்கு நான் பண்ணியிருந்தா இன்னும் நன்னா வந்திருப்பேனே கிடையாது. அதுல ஏதேனும் தடைகள் இருக்கங்காட்டி அந்த மாதிரி வாக்கு வந்தது. திருப்பியும் முயற்சி பண்ணா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்குவா, அட்வொகேட்டா இருந்துட்டு இருக்குவா, அதே மாதிரி கணக்காளராக இருந்துட்டு இருக்குவா, அக்கௌண்டண்டா இருந்துட்டு இருக்குவா, அதுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் நிச்சயம் ஜெயிக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, பதஞ்சலி சித்தர், சித்தர்கள் வழிபாடு, போகர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அமைதியா இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பில் வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணுங்கிற எண்ணம். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பாதைகளை தேடிடுவோம். வழி கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை, அது கிடைச்சிருத்து அந்த வே கிடைச்சிருச்சுன்னா ஜெயிச்சிருவே. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் பூர்ணமா இருந்துருக்கு, குலதெய்வத்துடைய வழிபாடு பூர்ணமா இருந்துருக்கு, வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள். சில நேரங்கள் கனவு சம்பந்தமான தொல்லைகள் இருந்துருக்கும். இந்த வீட்டில் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருந்தால் உடனே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாற்று, சிறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கு. முக்கியமான நண்பரை ஒன்று சந்திக்கிறது, இவா மூலமாக என்னுடைய பிஸ்னஸ் பெறுகிறதுக்கு என்னுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்கிற முயற்சி எடுப்பில் நிச்சயம் நல்ல பலன்கள். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் என்ன பண்ணுறது, நேரம் நிறையா இருக்கேங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். குடும்பத்தாரோடு சேர்ந்து இங்கேன்னு வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்த வீடுகளை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆபத்காலங்களில் உதவக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், துலாராசி நேயர்களே, ரொம்ப வேக வேகமாக செயல்படக்கூடிய நீங்க இந்த தினத்துல கொஞ்சம் தாமதமாக தான் ஒரு காரியத்தை பண்ணுவேன். சரி, காலையில் அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். ஒரு காரியங்கள் தாமதமாகிடுத்துனா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எல்லாமே தாமதமாகும். இருப்பினும் உங்களுடைய சமயோஜித யோசனை நாலு பேட்ட வேலையை பிரித்து கொடுத்து இந்த காரியத்தை சாதிச்சுடுது. விட்டு போன வேலையை திருப்பி தொடர்ந்து பண்ணி இந்த காரியத்தில் வெற்றி கொள்வேன். கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஐடி சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ஐடி சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உங்களுடைய சிரமங்கள் கூட இருக்கிறவா புரிஞ்சுக்க மாட்டான், மேலதிகாரிகள் புரிஞ்சுப்பா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனி ஆண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களே, வரவுகள் இருந்தால் உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கவா யாரும் இல்லை. செலவுகள் இருந்ததுன்னா உங்களை மாதிரி கோவப்படுறவா யாரும் இல்லை. நம்ம கையிருப்பு போயிடுத்தே, கையிருப்பு போயிடுத்தேன்னு ஒரு சிலமே நினைப்பில், ஆனால் செலவுகள் இருக்க வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெற்றி நிச்சயம் உண்டு. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் ரொம்ப அழகாக பார்த்துப்பேன். குழந்தையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவளுடைய கல்வியை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அவளுக்கு நல்ல எனர்ஜியான ஃபுட்டை கொடுக்கணும், அவள் நல்லா வளரணும், நல்லா முன்னேறணுங்கிற பல சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நம்ம சாதிக்காத உலகத்தை நம்மளுடைய குழந்தைகள் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு வெற்றி உண்டு. டாக்டராக இருந்துருக்கிறவாளுக்கு, கிளினிக் வச்சுருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் திறக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவாளுக்கு நிச்சயம் அதற்குண்டான ஆனுகூல்யங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, சுபமான காரியங்கள்லாம் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில முயற்சிகள்லாம் அனுகூல்யம் உண்டு. சிறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும். அமோகமான பலன்கள் கூடி வரும்.
சில காரியங்கள்லாம் மனசுல யோசிப்பல், இதை பண்ணினா சரியாகும், ஆனா சரியாகிறதுக்கு உண்டான பண வரவுகள் எங்க எதிர்பார்க்கறது, முதலீடுன்ற ஒன்று இருக்கே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்துட்டு பேர் கவலைப்பட வேண்டாம். உங்களை தேடி சாதகமான பலன்கள் வரும். ப்ரொடியூசராக இருந்துருக்கிறவா, டைரக்டராக இருந்துருக்கிறவா, மியூசிஷியனாக இருந்துருக்கிறவா, கலைத்துறை சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு, நடிப்பு சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களோட முயற்சியில் தடைப்பட்ட விஷயங்கள் திருப்பி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களே. மகரராசி நேயர்களே, சில விஷயங்கள்ல ரொம்ப நிம்மதியா யோசிப்பில், இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணுங்கிற பல்வேறு யோசனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். சிறு பிரயாணங்கள் பிரயாணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு யாரையா சந்திக்க போற, அவா இந்த கோயிலுக்கு போலாம், அங்க போலாம், சரி போவோமேனு போய் எதேர்ச்சியா போவே உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில தான தர்மங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, உதவிகள் யாரா இல்லாதவாளுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும். சின்ன பிரச்சனையெல்லாம் பின்னாடி பெருசா வச்சோம்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அது இப்பவே தீர்த்துடணும். வீட்டில் பொருட்கள் சேர்க்கணும், பழைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து புதுசா ஏதேனும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கக்கூடியதா இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, சாந்தமா இருந்து பல காரியத்தை சிந்திப்பு, யார்ட்டையும் பேசாது இந்த காரியத்தை ஜெயிச்சாகணும், அதுக்கு இறைவன் துணை இருந்தா போதுங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நபர்கள் மூலமான முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் முக்கியத்துவம் இல்லையோ அப்படிங்கிற கவலைகள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. விசேஷ காரியங்களுக்கெல்லாம் போய் பங்கெடுத்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இவாளை பார்த்தா நிறைய நம்ம கத்துக்கணும், ரோல் மாடலாக வச்சுக்கணும்னு பல பேர்த்தை மனசுல ரோல் மாடலாக வச்சுட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் மனசில் தீட்டக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நன்மையான நாள், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் அப்பா பரவாயில்ல இப்போ பரவாயில்லையா இருக்கு, முந்திருந்த சிரமங்கள் இல்லையே ஜெயிச்சுடுவோம், இறைவன் நம்ம கூடவே இருந்துருக்க, எதிர்பார்த்த பண வரவை கொடுக்குறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரம் கஷ்டத்துல இருந்து வெளியில வரும்பொழுது பார்த்துட்டேன்னா காலையில எந்திரிச்சோன்னு எப்படி ரொம்ப திருப்பி நம்ம வேலையெல்லாம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோமோ அந்த மாதிரி சில நேரங்கள் கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தா கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்ச நாட்கள் ஆகும் திருப்பி ரொம்ப முன்னேற்றம் கிடைக்க, அந்த மாதிரி சில தடங்கல்கள் இருக்கும். அதுல இருந்து வெளியில வந்துடுவேன், நிச்சயம் ஜெயிச்சுடுவேன். புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறது, வரவுகளை ஏற்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் பண்றது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்னைக்கு உலகெங்கும் பிரபல்யமாகிறது. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து இது சார் இதை நான் பண்ணினேன் எனக்கு சக்சஸ் ஆகுது, பண்ணினா சக்சஸ் ஆகுதுங்கிற நிறைய விஷயங்களை சொல்றா. சரி, இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்கக்கூடியது, எதிரிகளிலிருந்து எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடுறதுக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு நம்ம எத்தனை இடத்துக்கு, சரி இங்க போனா நல்லா இருக்குமா, அந்த கோயில் போனா நல்லா இருக்குமா, அவளை பார்த்தா நல்லா இருக்குமான்னு தேடின்னு இருப்பான். வீட்டுல இருந்தாப்புல ஒரு பிராயசத்தம் சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதா இருக்கும். வீட்டுல முதல்ல அரிசி பொடி மாவு எடுத்துக்கோங்க, அரிசி பொடி மாவுல நட்சத்திரம் சுவாமி படத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் வரைஞ்சுக்கோங்க. நட்சத்திரம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல எந்தெந்த இடத்துல அந்த நட்சத்திரத்துல முக்கோணம் இருக்கோ அந்த இடத்துல பூரா மஞ்சள் போட்டுக்கணும். மஞ்சளை வச்சதுக்கப்புறம் அந்த நடு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தில் குங்குமத்தை ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ஆக நட்சத்திரம் அரிசி மாவு பொடியில் வெள்ளையாக போட்டிருப்பேன், நடுவில் மஞ்சள் போட்டிருப்பேன், அதாவது மஞ்சள்னா அந்த எந்தெந்த இடத்துல முக்கோணம் இருக்கோ அந்த இடத்துல மஞ்சள் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் குங்குமத்தை மேலே வச்சுருப்பேன். மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க, அந்த எலுமிச்சம்பழத்தில் சந்தனம் குங்குமம் வைங்க. எலுமிச்சம்பழத்தில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே கையை வச்சு அந்த கையை வச்சு
ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹங்கிற துர்காம்பாலை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாலை மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனையில் அந்த அம்பாலை மனசார வேண்டிக்கோங்க. நீ தான் எனக்கு துணை நிற்கணும். நிச்சயமாக நிறைய பேர் எனக்கு தடங்கள் கொடுக்குற, அந்த தடங்கள்லேருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிண்டு கடைசியில் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு தூபம் சாம்பிராணி எல்லாம் காண்பித்து தீபாவளனை காமிச்சதுக்கப்புறம் வடக்கு நோக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்மளுடைய போகக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய பேக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திருப்பியும் வந்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை அழகாக ஜூஸாக போட்டு குடிச்சுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய குளிக்கும்போது அந்த தண்ணியில் பிழிஞ்சு விட்டு அதை குளிச்சு விடுறது ரொம்ப நல்லது. இதை பண்ணிட்டோம்னா பெரிய மாற்றம். இது தினம் தினம் பண்ணிக்கலாமா சார்? தினம் தினம் பண்ணிக்கலாம். அந்த கீழே வரைஞ்ச கோலம் என்ன பண்ணலாம்? அடுத்த நாள் அழகாக எடுத்துட்டு திருப்பி புது கோலமாக போட்டுக்கலாம். இப்படி எத்தனை நாள் சார் பண்ணணும்? தொடர்ந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆபத் பாண்டவர்னு சொல்லக்கூடிய தெய்வங்களில் துர்காம்பாள் ரொம்ப முக்கியமானவா. துர்கையை வேண்ட எப்பேற்பட்ட பாபங்களாக இருந்தாலும் போகும், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தீரும். அம்பாளாக இருந்து அனுகூல்யம் தரக்கூடிய இந்த வழிபாடு, ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் வெற்றி தரக்கூடிய வழிபாடுன்னு சொல்லி இன்னைக்கு பயங்கள்லேருந்து போக, தடைகள் நீங்க, பேராபத்திலிருந்து விடுபட, எதிரிகள் தொல்லைகள்லிருந்து விடுபடுறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இன்னைக்கு நம்ம பார்த்த ஆன்மீக தகவல் வழிபாடு. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.